அடுக்குமாடி கட்டிடங்கள், கால் வைக்கும் இடமெல்லாம் காசு பார்க்கும் ரியல் எஸ்டேட் அதிபர்கள், மக்களை ஈர்க்கும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், வாங்குவோரும் விற்போருக்கும் இடையே வாய்ஜாலத்தில் மிரட்டும் இடைத்தரகர்கள், ஒரு காணி நிலத்தையாவது சொந்தமாக்க துடிக்கும் நடுத்தர ஏழை வர்க்கத்து நுகர்வோர்கள், வரிகளை அடுக்கடுக்காய் திணிக்கும் அரசாங்க உத்தரவுகள், பணம் கச்சிதமாக கைமாறும் கடைசி நிமிடம், பத்திரத்தை பத்திரமாக கைமாற்றும் சார்பதிவாளர் அலுவலகம், அது ஆன்லைனில் இயங்கத் தொடங்கியதால் வந்த விளைவு, என் சொத்து என் உரிமை என உரிமைக்காகவும் பாரம்பரிய சொத்து பறிபோகுமோ என்ற அச்சத்துடனும் அங்கலாய்க்கிறார்கள் மக்கள். மக்கள் குறை சொல்லும் அளவிற்கு பத்திரப்பதிவு துறையில் நடப்பதுதான் என்ன? ஊருக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறோம் உளவு பார்வை வழியாக. ஆவணப்படமாய் வில்லங்க பத்திரம், ரியல் எஸ்டேட். பார்க்கும் இடமெல்லாம் ஒரு காலத்தில் பச்சை பசையல் என இருந்த நிலங்களெல்லாம் இன்று பிளாட் போட்டு விற்பனைக்கு, வாங்க விற்க என பெயர் பலகைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. நடுகள் நட்ட காலம் போய் பெரிய நிலப்பரப்பை கூறு போட்டு ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு ரூபாய் என விற்று வியாபாரம் செய்தவர்கள்தான் இன்று மிகப்பெரிய விற்பன்னர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாய் புரோக்கர்கள். இந்த இடைத்தரகர்களின் தொழில் கோலோச்சிய காலம்தான். 2005 முதல் 2010 வரையிலான காலகட்டங்கள். அப்படியென்றால் இன்று வருமானம் இல்லையோ என்ற கேள்வி எழுகிறது. ஓஎம்ஆர் ஈசிஆர்லாம் வந்து 1800 வீடு ஒரே காம்பவுண்டில், 600 வீடு ஒரே காம்பவுண்ட்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எக்ஸஸ் சப்ளை ஆயிடுச்சு, நீடு கம்மியாக இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் கட்டி வச்சிருக்க, பில்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, நிறைய கட்டிட்டாங்க. பாம்பேலேருந்து வந்தவங்க, டெல்லியிலேருந்து வந்தவங்க, அப்புறம் பெங்களூர்லேருந்து வந்த பில்டர்லாம் நிறைய பேர் வந்து இந்த டெவலப் பண்ணோன்னு என்ன ஆச்சுனாக்கா, பையிங் பவர் கம்மி. விளை நிலங்களை வீட்டு மனைகளாக்க எதிர்ப்பு, அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை விற்கக்கூடாது. 2016 அக்டோபர் 20 முன்பு வரை உள்ள நிலங்களை அங்கீகரிக்க திட்டம், வீட்டு வசதித்துறை ஆணையம், வேளாண் இயக்குநரின் ஒப்புதல், கோயில் நிலம் மற்றும் வக்பு வாரிய நிலங்களை வீட்டு மனைகளாக்க அரசு தடை. இப்படி இருந்து அப்படியே தலைகீழாகி அங்கீகாரம் இல்லாத நிலத்தையும் 3% கட்டணம் செலுத்தி பதிவு செய்யலாம் என உத்தரவு. இப்படி மாறி மாறி கிடைக்கப்பெறும் உத்தரவுகளால் எது உண்மை எது பொய், யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கும் புரியவில்லை, மக்களுக்கும் வழிகாட்ட ஆளில்லை. சில வருடத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் தான் கொடி கட்டி பறந்த பிஸ்னஸாக இருந்தது. அந்த ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே அடங்கின தொழில் ஒரு 74 தொழில் உள்ள சம்மந்தப்பட்ட ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் வீடு கட்டுறது, கார் பண்ணுற வேலை, கொத்தனார் வேலை, கூலி வேலை. அப்போ இந்த துறை நல்லா இருந்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் சமீபத்தில் ஒரு 3 பார்த்தீங்கன்னாக்கா தரகராக தொழில் செஞ்சிருந்தவங்க இன்றைக்கி வந்து 75% பேர் வந்து வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க, சில பேர் கூலி வேலைக்கு போயிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், இது எல்லாம் போதாதுன்னு ஜிஎஸ்டி என்ற வரி ஒட்டுமொத்தமாக வியாபாரத்தையும் மக்களையும் திண்டாட வைப்பதாகவும், நடுத்தர மக்களின் ஒற்றை வீடு என்ற கனவு சிதைந்து விட்டதாகவும் அங்கலாய்க்கின்றனர் பல பேர். மார்க்கெட்டில் வந்து இந்த டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஒன்று இங்கே இருந்தது. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டையும் சேர்த்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு ஒரு 2014 ஒரு லா இம்போஸ் பண்ணாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அதாவது 2% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டையும், அப்புறமா 7% வந்து நீங்கள் கைட்லைன் வேல்யூ ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது வந்து அடிஷ்னலாக ஒரு 3% வந்து ஜாஸ்தியாச்சு. சர்வீஸ் டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, சேல்ஸ் டேக்ஸ் இம்போஸ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி டேக்ஸே வந்து ஜாஸ்தியாகும். இதெல்லாம் வந்து எங்கே யார் வரணும்,
இதெல்லாம் வந்து நீங்களும் நானும் அஃபோர்டபுள் வாங்குறவங்க தானே அஃபோர்ட் பண்ணுவாங்க. அப்போனா வாங்குறவங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாச்சு. 25 லட்சரூபா வித்து அந்த வீடு 40 லட்சரூபாக்கு விற்கிற நிலைமைக்கு வந்துச்சு. ஸோ அது காஸ்ட் என்னன்னாக்கா யாருக்குமே கண்ட்ரோல் இல்லாதனால தான். இது ஒரு பக்கம்னா சிமெண்ட் விலை, மணல் விலை, கம்பிகள் விலை இப்படி தொடர்ந்து கிடுகிடுவென ஏறி வரும் விலை ஏற்றத்தாலும் மணல் தட்டுப்பாடு, அரசின் புதிய நிலைப்பாடுகள் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகளால் நேரடியாக பாதிக்கப்படுவது நுகர்வோரான மக்கள் மட்டுமே. 40 குறை இருந்தது, இன்னைக்கு 4 குறையா மாறிச்சு. அந்த 4 குறை எங்க இருக்கு? திருச்சியை சுற்றி உள்ள ஏரியாக்கள் மட்டும் இருக்கு. ஸோ இது என்னன்னா சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் கவர்மெண்ட்டு தான் சொல்ல முடியும். 1000 பேரை துரத்திட்டு கேட்டை இழுத்து போட்டுட்டு 2 பேர் மட்டும் போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, ரியல் எஸ்டேட் தொழில் இன்றைக்கி நசுக்கப்பட்டுருக்கு, சப்ளை இல்லாமல் போச்சு. 4 குறையை வந்து எப்படி பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு 2 யூனிட்னு அனுப்புகிறாங்க, 1100 ரூபாய் 2 யூனிட்டும், 3 யூனிட்டு 1575 ரூபாயும் கொடுக்குறாங்க. எங்கள் மாதிரி பில்டர்கிட்ட சேரும்போது எவ்வளோ தெரியுமா இருக்குங்க, 45000 ரூபாய் வருது. அது என்ன பண்ணுறாங்க, நிறையா வந்து அதுலேயும் வந்து போர்ச்சரி மிக்சிங்லாம் செஞ்சு நம்மக்கிட்ட வரும்போது 45000-50000 ரூபாய் 3 யூனிட் வந்து வருது. அதே 3 யூனிட்ன்றாங்க, 4 யூனிட்ன்றாங்க. ஸோ அளவு முறைகளும் ப்ராப்ளம் இருக்குது. இது ஒரு நிறைய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவ்வளவு பிரச்சனைகள் வீடு கட்டுறதுலையும் நிலம் வாங்குறதுலையும் இருக்குது. இந்த பிரச்சனைகளை களைய துறை ரீதியான வாரியம் இல்லைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஒரு வாரியம் இருந்தால் பிரச்சனைகளை விவாதிக்கவாவது இடம் இருக்குமேன்னு எதிர்பார்ப்பும் கூட இங்க மேலோங்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வாரியம் ஒன்று இருக்கும், இபிக்குன்னா ஒரு வாரியம் இருக்கு. அவங்க வந்து டக்குன்னு ஒரு விஷயத்த வந்து சடனாக உங்க வீட்டில் கரண்ட் வந்து 8 ரூபா வந்த யூனிட்டை 20 ரூபா காக்க முடியுமா சொல்லுங்க. அதுக்கு ப்ராப்பராக ஒரு ஜியோ ஃபார்ம் பண்ணி அதுக்கு போட்டால் தான் இந்த கரண்ட் வெளியே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து வாரியம் இருந்தது, போர்டு ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு வாரியம் இல்லை. அதனால வந்துனா மணல் விலை இன்னைக்கு வந்து 8000 ரூபா இருக்குது, டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா பாருங்க 35 ரூபாய்க்கு போயிடுது 2.5 யூனிட். ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைடில் ஒரு இனிஷியேட்டிவ் கூட இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்றது எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி, ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இது எல்லாத்தையும் கடந்து ஒரு நிலமோ ஒரு வீடோ சொத்தோ விற்பனைக்கோ வாங்குவதற்கோ வந்து நிற்கக்கூடிய இடம்தான் பத்திரப்பதிவு அலுவலகம். ஒரு வருடத்துக்கு மட்டும் 36 லட்சம் பத்திரங்கள் பதிவு செய்யப்படுது தமிழ்நாட்டில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகங்களில். பக்கத்துக்கு பக்கம் இங்கே சர்வீஸ் சார்ஜ். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திராவை தொடர்ந்து தமிழகத்தில் கால்பதிக்கும் ஆன்லைன் பத்திரப்பதிவு. தலைமையேற்று நடத்துவதோ டாடா குழுமம். ஒவ்வொரு ஊரிலும் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் சொத்துக்களை பாதுகாக்க எதற்கு தனியார் துறை என்பதே தற்போது எழுந்திருக்கும் கேள்வி. காலம் காலமாக மக்கள் சேர்த்து வைத்த சொத்து ஆன்லைன் முறையில் அபகரிக்கப்பட வாய்ப்புள்ளதா, இல்லை இது ஆரோக்கியமான திட்டமா, இந்த திட்டம் இப்போது நடைமுறைக்கு வர காரணம் என்ன? ஆன்லைன் பத்திரப்பதிவு. பத்திரப்பதிவு துறையில் சத்தம் இல்லாமல் ஆன்லைன் முறையை 50 சார்பதிவாளர் அலுவலகங்களில் செயல்படுத்த வாய்மொழி உத்தரவு. படிப்படியாக நடைமுறைப்படுத்தும் புதிய திட்டத்திற்கு பதிவுத்துறை தலைமை அலுவலகமும் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திட்டத்தை செயல்படுத்தவும் சொத்தை பாதுகாக்கவும் களம் கொண்டுள்ளது தனியார் துறையான டாடா குழுமம். அதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினால், ஆன்லைனே சட்டவிரோதம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு அரசு ஆணை இல்லை, ஒரு துறை ஆணை இல்லை. ஒரு துறை ஆணை போட்டதாக சொல்கிறாங்க, அந்த துறை ஆணையை யாருக்கும் கொடுக்கல. அதாவது சட்டத்தை மீறி அரசாணை வெளியிடப்பட முடியாது. அதான் மிக எளிமையான விளக்கம். இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் இதை தலைமை ஏற்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட கணினி வந்து அகமதாபாத்துங்கிற நகரத்தில் இருக்குது. இந்த கணினி அகமதாபாத்தில் இருக்கும்போது அங்கே உள்ளவங்க வந்து தமிழ்நாடு காவல்துறையின் சட்டத்திட்டங்களுக்கும் அல்லது தமிழ்நாட்டுடைய சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு வருவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸுடைய ஊழியர்கள் வந்து தனியார் நிறுவன ஊழியர்கள். அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய ஒழுங்கு கட்டுப்பாடு விதிகளுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆக தமிழ்நாட்டுடைய சார்பதிவாளர்கள் வந்து பதிகிறதை வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து பாதுகாக்கிறாங்க, அதை அவர்கள் வந்து அவர்கள் தான் டேட்டா என்ட்ரியெல்லாம் பண்ணுறாங்க. இது எங்கேயோ உள்ள ஒரு தனியார் நிறுவன ஊழியரை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை எப்படி கொடுத்தாங்க? ஒரு சொத்து, ஒரு 100 கோடி ரூபா சொத்து கைமாறி போச்சுன்னா அதில் எத்தனை கொலைகள் வரும், எத்தனை பெரிய சட்டவரங்கள் பிரச்சனை வரும்? பதிவு சட்டத்தையும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டையும் கோரிலேட் பண்ணணும், இணைக்கணும். அந்த இணைப்பு பணி இன்னும் செய்யப்படவில்லை. கோவில்பட்டியில் இருந்துக்கிட்டு
சென்னை ஆவணத்தை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணணும்னு 50 அலுவலகத்துக்கு சொல்லிட்டாங்க. ஆன்லைன் பதிவில் வந்து நேரமும் பணம் எல்லாமே மிச்சப்படுத்தப்பட வேண்டும். போன உடனே இமிடியேட்டாக பதிவு படிவு பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி தான் பொதுமக்களை கொடுக்கணுமே தவிர, பொதுமக்களை பாதி நாள் உட்கார வைக்கிறது ஆன்லைன் பதிவு அதன் வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆன்லைன் பத்திரப்பதிவால் நாம் நினைத்த நேரத்திற்கெல்லாம் பத்திரப்பதிவு செய்ய இயலாது. நல்ல நாள் பார்த்து பதிவு செய்யும் வசதி மக்களிடமிருந்து பறிக்கப்படும் என்று புகார் எழுந்துள்ளது. ராவ் காலையில் யமகண்டையில் நல்ல நேரம், இந்த டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க, நாங்கள் உடனே வந்துடுறோம், பதிவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு ஃபோன் வரும். அது பிரகாரம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம், பதிவு பண்ணிட்டு போய் எளிமையாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப சிரமங்க. பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் அது டாக்குமெண்ட் ரைட்டர் தான். ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ட்ரைனிங் கூட கொடுக்கலைன்னு பேச ஆரம்பித்தவர், பட்டா இல்லாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களை அடமான வைக்கக்கூட சொத்தோட உரிமையாளருக்கு உரிமையே இல்லைங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய புதிய சட்டமாக இருக்கு. சொத்து அவர் கிளியர்னஸ் பார்க்கணும், கைட்லைன் வேல்யூ பிரகாரம் ஸ்டாம்ப் டியூட் போகணும், டாக்குமெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும், டைப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், இது பண்ணணும். அவன் நல்ல நாள் கடை நாள் டைம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வரும். இது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் இவன் நினச்ச டைம்லலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. பேசிக்லி சிட்டிலேயே வந்து ஒரு 80% பீப்புளுக்கு இது சம்மந்தமாக தெரியாது. ஆசியம் போர்டில் இருக்கும் அவன் அவசரத்துக்குன்னு ஒரு சொத்தை விற்க வரான். அக்யூசேஷன் அவன் சொத்து ஜெனுவல் சொத்து தான், பட்டா மட்டும் இல்லை. ஏன்னா அவன் தனிப்பட்ட பொருளில் பட்டா வாங்க முடியாது. சீலிங் கிளியராக இருக்குது. சீலிங் ஹவுசிங் போர்டு அக்யூசேஷன் எடுக்க இருந்தால் கூட ஹவுசிங் போர்டு எடுக்க முடியாது. ஹவுசிங் போர்டு கிளியர் பண்ணி கொடுக்கல, ஒருத்தருக்கு இல்லை 1000 பேர் கொடுக்கல. அந்த 1000 பேர் இன்றைக்கி சொத்தை விற்க முடியாது. ஏன்னா ஆன்லைனில் போனவன் பட்டா டாக்குமெண்ட் இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்றுக்காது. ஆன்லைனில் வெறும் டாக்குமெண்ட் மட்டும் பச்சா மட்டும் இது இல்லை, ஆன்லைனில் சொத்து 15-20 வருஷத்தினுடைய சொத்து கண்டினியூட்டி, அந்த சொத்து கண்டினியூட்டியுடைய தொடர்பு சம்பந்தமாக பட்டா பரிமாற்றங்கள், பட்டா பரிமாற்றம். ஒரு சொத்து பட்டா இருந்தால் தான் அவன் சொந்த சொத்துன்னு கிடையாது, பட்டா இல்லைன்னா கூட அவன் சொத்து தான். இல்லை ஆன்லைனில், ஆனால் ஆன்லைனில் பட்டா இல்லைன்னா ரிஜிஸ்டர் அந்த நம்பரே ஆகாது உங்களுக்கு. சாதாரணமாக பேப்பரில் பத்திரத்தை பதிவு செஞ்சு காலம் காலமாக பத்திரப்பதிவு செஞ்சவங்க இப்போ ஆன்லைன் முறையில் 1% அட்வான்ஸ்டு பேமெண்ட் கட்டணுமா? எதுக்கு இந்த உத்தரவு? எதுவுமே புரியல. குழப்பி எடுக்கிறாங்கன்னு புலம்பி தீத்துட்டாரு பத்திர நகல் எழுத்தாளர் கண்ணன். அந்த கணினி வழி பதிவுல வந்து முன்பணமாக அட்வான்ஸாக காமிக்கிறது. அது வந்து அட்வான்ஸ் இல்லை, பகுதி கிரய தொகை. அந்த நிலையில் வந்து அந்த ஒவ்வொன்றுக்குமே எத்தனை தடவை நாங்கள் வந்து 3 தடவை நாங்கள் 3 பார்ட் பேமெண்ட் கொடுத்துருந்தோம்னா 3 பார்ட் பேமெண்ட்டுக்கும் 100% வீதம் பதிவு கட்டணம் வந்து செலுத்துறதாக வந்து பதிவு செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் பதிவாளர் வந்து பத்திர ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டார் வந்து எல்லாத்துக்கும் பொதுமக்களை வந்து வற்புறுத்துறாங்க. 10 லட்சம் ரூபானா 10,000 ரூபா அனாவசியமாக தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் 10,000 ரூபா வந்து பணம் கட்ட வேண்டியது, 1,00,000 ரூபா அக்ரிமெண்ட் வந்து இப்போ பதிவு 15 ஆகணும்ன்ற அந்த சட்டத்தின் கீழே வந்து அவங்க வந்து முன்பணத்துக்கு வந்து 1% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிய போய் ஒரு சிறிய தவறுக்காக பணத்தை பறிகொடுத்த மக்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. பெயர் மாற்றத்தில் நடந்த ஒரு சிறிய தவறை கூட மாற்ற முடியலைனா அப்புறம் என்ன அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு கேள்வி கேட்குறாங்க மக்களில் பல பேர். ஒரு இடம் வாங்கி பத்திரம் பதிவு பண்ணுறதுக்காக டிநகர் ஆஃபீஸ்க்கு போனாங்க. அங்கே போனப்போ வந்து எல்லோரும் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஆன்லைனில் தான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் பத்திரத்தை வாங்கிட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணோம். 1 மணி நேரம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதை சப்மிட் பண்ணுற நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. பத்திரத்தில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணி மறுபடியும் பண்ணலான்னா பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா அது மறுபடியும் புதுசாக வந்து நீங்கள் அதே அமௌண்ட்டுக்கு பத்திரம் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒரு சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் கவர்மெண்ட் இப்போது ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு கொண்டு வராங்க, எல்லாம் அப்டேஷன் பண்ணணும்னு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட வந்து சரி பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் எப்படி நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு சரியாக இருக்கும்னு தெரியல. இப்போ நம்ம மறுபடியும் புதுசாக 50,000 ரூபாய்க்கு வந்து பத்திரம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றாங்க. என்னால் மறுபடியும் அந்த அளவுக்கு வந்து நேரம் செலவு பண்ணலாம், ஆனால் மறுபடியும் என்னால் அவ்வளோ காசு செலவு பண்ணி பண்ண முடியாது. இது பரவாயில்ல, ஆன்லைனில் சொத்தை பதிவு பண்ணும்போது 3 பேரோட பேர் மட்டும்தான் பதிவு செய்ய முடியுமா? என் சொத்தை எத்தனை பேருக்கு எழுதி கொடுக்கணும், எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட உரிமை. அதில் தலையிடுறதுக்கு அரசுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேள்வி கேட்குறார் ஒருத்தர். ஒரு சொத்து பிரிக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து எல்லோருடைய பேரும் வரணும்ல, இப்போ தான செட்டில்மெண்ட் பண்ணுவோம். இப்போ 7 பேர் அதில் வந்தால் தானே அவங்களுடைய சொத்து எனக்கு இந்த பாகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள புரிஞ்சிக்க முடியும். 3 பேர் மட்டும் தான் அதில் பதிவாகும், மீது 4 பேர் வராதுன்னா இப்போ எங்களுக்குள்ள எப்படி பாகத்தை பிரிச்சிக்க முடியும்? இப்போ பாகத்தை பிரித்தா என்னுடைய சொத்தை நான் விற்கணும் பண்ணுவோம், எப்படி விற்க முடியும்? நான் என் பேர் வராமல் நான்
இப்போ ஏழு பேரை பிரிக்கிறோம், ஏழு பேரை பிரிக்க மூணு பேர் மட்டும்தான் வருது, இப்போ மீதி நாலு பேர் வரல. அதில் ஏழு பேரில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பாகத்தை விற்கணும்னு நினைக்கும் போது பேர் இல்லாதவர் எப்படி அதை சொத்து விற்க முடியும் மறுபடியும்? இதுக்கு முன்னாடி அது மாதிரி இல்லையே, ஏழு பேர் பேரும் வருமே, ஏழு பேர் பேர் அவங்க பாகத்தை அவங்க இஷ்டத்துக்கு லோன் வாங்குறதுக்கோ மற்ற மேல்படி எதனா ஒரு கட்டுறதுக்கோ இடிக்கிறதுக்கோ மற்ற எந்த வேலை செய்து தந்தாலும் அது வந்து உடன்பாடாக இருக்கும். புது முறை கொண்டு வரும்போது இதை விட இன்னும் பெட்டராக இருக்கணுமே தவிர இதோட ரொம்ப தரம் தாழ்ந்து போகக்கூடாது. எங்களுடைய அப்பா சொத்தை வந்து நாங்கள் வந்து பிரித்து எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த மூணு பேர் பேர் மட்டும்தான் வரும்னு சொல்லும்போது மீதி நாலு பேரோட பேர் எங்கே போவோம்? அப்போ எங்களுக்குள்ள வெட்டி சாகணுமா நாங்கள்? அப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த சொத்தை யார் எப்போ வச்சுருந்தாங்க, இப்போ இந்த சொத்து யாருக்கிட்ட இருக்குங்கிற விவரம் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஈஸி எடுத்து பார்த்தா. ஆனால் ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி யார் அந்த சொத்தை வச்சுருந்தாங்க, அதாவது ஒரே ஒரு ஓனரோட பேர் மட்டும்தான் பதிவு செய்ய முடியுமா, இதுதான் அட்வான்ஸ்டு டெவலப்மெண்டா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மக்கள்ல சிலர். நாங்கள் இப்போ ஒரு சொத்து வாங்கினா ஆசைப்பட்டு இருக்கோ இல்லை எப்படி கண்ணை வாங்கியாச்சு நாங்கள் சொத்து வாங்கின ஒரு ஆசைப்படும் ஒரு காலுக்கு ரெண்டு வாங்கலான்னு போகிறோம். என்னோடய சொத்து வாங்கியிருக்காரு ஓனர், என்னோடய ஓனரு சொத்து வாங்கியிருக்காரு, ஒரு 5 வருஷம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் அவர் சொத்தை வாங்க போகிறேன், 5 வருஷம் வந்து வருது, அதுக்கு முன்னோருடைய இது வரணுமே வரலையே. அப்புறம் நான் எதை வச்சு நான் வாங்கி நான் அந்த காசு கொடுத்து வாங்க முடியும்? இப்போ நீங்கள் சொத்து வச்சுருக்கீங்க சார், உங்கள் சொத்துனா உங்கள் பேர் மட்டும் தான் வருது, உங்களுக்கு முன்னோருடைய பேர் வரணும்ல? வரல. அப்போ எப்படி சார் அந்த லாங்லைன்லாம் போய் நம்பிக்கையில் அதை வாங்க முடியும்? எத்தனை பேப்பரில் முத்திரைத்தாள் இருக்கணும், எவ்வளவு பக்கத்துக்கு சொத்து எழுதணும் அப்படிங்கிற விதிமுறை போட்டால் நல்லாவா இருக்குன்னு கேள்வி கேட்குறாரு பத்திர நகல் எழுத்தாளர் கோவிந்தராஜ். சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க, 11 சீட் வைப்பாங்க, 9 சீட் வச்சுருப்பாங்க, 15 சீட் வச்சுருப்பாங்க. ஆனால் தாள்கள் முதிரை தாள்கள் 9 தாள் தான் இருக்கணும், 6 தாள் தான் இருக்கணும் அந்த கணினி சொல்லுதுங்க. கோயில்பட்டியில் என் பேரை கொண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டுருக்கோம். நான் ஆன்லைனில் பதிவு போகும்போது ஈஸி எடுத்து பார்த்தாக்கா அங்கே நடந்துட்டு இருக்கேன் வேலை, நான் தான் கோவிந்தராஜன், நாங்கள் பதிவாயின்னு இருக்கோம். இதெல்லாம் பெரிய சிரமங்க மக்களுக்கு. சாட்சிகளை மாற்ற முடியாத சூழ்நிலை, பிழைகளை திருத்த முடியாத சாஃப்ட்வேர், இப்படி பல குறைகளை தாண்டி உயில் எழுதுபவரும் வயதானவர்களும் கூட சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு நேரில் வந்தே ஆக வேண்டிய சூழலுக்கு கொண்டு வந்துள்ளது இந்த ஆன்லைன் முறை. பத்திரத்தினுடைய வரைவுகள் எல்லாத்தையும் தயார் பண்ணி முதல்ல சார்பதிவாளருக்கு அனுப்பணும். சார்பதிவாளர் அதை படித்து பார்த்து சரியாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்த பிற்பாடு தான் நான் கட்சிக்காரருக்கு அதை தெரிவிக்கணும். கட்சிக்காரருக்கு தெரிவித்த பிற்பாடு அதுக்கப்புறம் பத்திரம் வாங்கி தான் டைப் பண்ணணும். இதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் கூட காலதாமதம் ஆகும். ஆக உடனடியாக முடிக்கணும்னு வர கட்சிக்காரர்கள் உடனடியாக செய்ய முடியாத வேலையாக போகுது. நம்ம மக்கள் எல்லாம் வந்து இந்து சம்பிரதாய வாழற நாடு இந்த நாடு, 4 நட்சத்திரம் பார்க்குற நாடு, ஜாதகம் பார்க்குற நாடு. இப்போ சொத்து வாங்குறவன் வந்து தான் பேரில் கிரையை வாங்கினான்னு என்கிட்ட வராரு. ஆனால் டிராஃப்ட் அடிச்சிட்ட பிற்பாடு வாணாங்க எனக்கு ஜோசிக்கார் சொன்னார் என்னுடைய மகன் பேரில் இருக்கட்டும் இல்லை என் மனைவி பேரில் இருக்கணும்னு சொன்னார்னா திருப்பி நான் மாற்ற முடியாது. திருப்பி வேறு டிராஃப்ட்டு ஆரம்பத்துலேருந்து முதல்லையும் அந்த ஆன்லைனில் எங்கேயாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட பரவாயில்ல, கரெக்ஷனே பண்ண முடியாது. இந்திய வருமான வரித்துறையில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் தான் ஒருத்தர் ஃபேன் நம்பர் கொடுக்கணும் சட்டத்திலே இருக்குது. பேங்க்கில் கூட 50,000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் ஃபேன் நம்பர் கொடுக்கணும் எடுக்கணும் வாங்கணும் இருக்குது. ஆனால் அந்த பதிவுத்துறையில் 100 ரூபாய்க்கு கிரையை வாங்கினா கூட ஃபேன் நம்பர் கொடுத்தா தான் எடுத்துக்கோன்னு சொல்கிறது சட்டத்தையே அவமதிக்கிற ஒரு திட்டமாக இருக்குது, நாட்டினுடைய சட்டத்துக்கு விரோதமான செயலாக இருக்குது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் யாருக்குன்னா புரோக்கர்களுக்கு மட்டும்தான், கமிஷன் தொகை மட்டும் கரெக்டாக வந்து சேர்ந்துடுன்னு புரோக்கர் ஒருத்தர் சந்தோஷமாக சொல்கிறார். ஆன்லைனில் போகிறதுனால புரோக்கர்களுக்கு வந்து புரோக்கர்களே சாட்சியாக போடுவாங்க, அந்த சாட்சி போகிறதுனால புரோக்கருக்கு கமிஷன் கிடைக்க வேண்டியது கரெக்டாக கிடைச்சிடும். சில பேர் 1% கொடுப்பாங்க, 0.5% கொடுப்பாங்க, இது 2%னா 2% கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஏன்னா கீழே சாட்சின்னு கையெழுத்து போட்டான்னாக்கா புரோக்கர் வந்து சாட்சின்னு கையெழுத்து போட்டால் அவங்களுக்கு அந்த ரெண்டாவது மேலேயும் போய் கையெழுத்து போடணும்ல, அப்போ இந்த கமிஷனை கீழே கொடுத்துட்டு போயிடுவாங்க, வீட்டுக்கு வா அப்புறம் வா அப்படிங்கிற இதே இருக்காது. ரேஷன் கார்டில் வந்து பிழை வந்தால் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி ஆன்லைன்லேயே மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது பத்திரங்கிறது வந்து ஒரு சொத்தினுடைய பாதுகாப்பு அரண், அது அந்த பாதுகாப்பு பத்திரத்தை வந்து பத்திரத்தமாக எழுதி கொடுக்கறத ரொம்ப நல்லது. அதுபோக ஹேக்கிங் அப்படிங்கிற வார்த்தையும் சொத்து வாங்குவோரையும் சொத்தை விற்கிறவங்களையும் கலங்கடிக்க வச்சிருக்கு. உடல்நிலை மோசமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பத்திரத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆன்லைனில் போய் டோக்கன் போட்டு தான் போடணும் வரணும் போது சாத்தியங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். பப்ளிக்குக்கு இதனால் வந்து கஷ்டங்கள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆவணத்துடைய ரகசியத்தன்மை. இந்த ரகசியத்தன்மை வந்து இப்போ பதிவுத்துறையில் இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்குது, அரசாங்கத்துடைய தமிழ்நாடு அரசுடைய பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. இப்போது டிசிஎஸ்ங்கிற தனியார் நிறுவனத்துக்கு இந்த டேட்டாவெல்லாம் கொடுக்குறாங்க.
இந்த டேட்டாவை கொடுக்கும்போது அது அகமதாபாத்லேயோ எங்கே அவங்க வைக்கிற சர்வரில் போய் சேர்ந்துருது. ஒன்று, இதில் வந்து தவறுகள் செய்கிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்டால் ஈஸியாக முடியும், ஏன்னா சர்வர் வந்து அவங்க கையில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹேக்கிங், இந்த ரெக்கார்டை ஹேக் பண்ணுறதோ அழிக்கிறதோ வைரஸை இது பண்ணுறதோ வந்து பண்ணிடலாம். ஏன்னா அமெரிக்காவில் இன்றைக்கி பென்டகன்லேயே வந்து சைனீஸ் வந்து உங்களுக்கு ஹேக் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இது பண்ணி பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, உங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, நீங்கள் நெட்லேயே அடிச்சுக்கலாம், கவுண்டரில் போய் லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. பேங்குக்கு போகிறீங்க, செக்கப் போட்டு நீங்கள் கேஷும் எடுத்துகிட்டு வரலாம், ஏடிஎம்லையும் எடுத்துக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் பத்திரம் போடணும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் வந்து கம்மியாயிருக்கு. மக்கள் இப்படி தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது அவங்களுக்கு தேவையில்லாத சிரமங்களை சந்திக்கிறாங்க. அரசு திட்டங்களை வகுப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு செயல்வடிவம் கொடுப்பதும் அவர்களின் கடமை. எப்படி ஒரு விஷயம் நடைமுறை சாத்தியமாகிறது என சிந்திப்பது இங்கே அவசியமாகிறது. ஆன்லைன் வேண்டாம்னு சொல்லலை, தனியாரை தவிர்த்து தனி மனிதர்களின் சொத்தையும் சுதந்திரத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.